அண்ணல் அம்பேத்கார் தொழில் முன்னோடிகள் திட்டம் அரசு மானியத்துடன் குறைந்த வட்டியில் கடனுதவி பட்டியல் பழங்குடியினர் பயன்பெறலாம். திருச்சி மாவட்ட தொழில் மையத்தின் சார்பில் அண்ணல் அம்பேத்கார் தொழில் முன்னோடிகள் திட்டம் குறித்து மாவட்ட அளவிலான விழிப்புணர்வு கருத்தரங்கம் திருச்சி கலெக்டர் அலுவலகத்தில் நடந்தது. திருச்சி கலெக்டர் பிரதீப் குமார் தலைமையை வகித்து பேசினார். அதாவது தமிழ்நாடு அரசின் மூலமாக பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினர் தொழில் முனைவோருக்கென சிறப்பு திட்டமாக அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் 2023-24 அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் எஸ்சி எஸ்டி தொழில் முனைவோரின் பொருளாதார மேம்பாட்டை உயர்த்திடும் வகையில் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் உற்பத்தி சேவை வணிக நிறுவனங்கள் தொடங்கவும் விரிவுபடுத்தவும் இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களை வாங்குவதற்கு 35% மூலதன மானியம் மற்றும் கடன்களுக்கு 6% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தில் பயனடைவோர் பட்டியல் இனத்தவர் அல்லது பழங்குடியினராக இருத்தல் வேண்டும். கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை. ஆரம்பிக்கப்படும் நிறுவனங்கள் தனி உரிமை பங்குதாரர் கூட்டாண்மை மற்றும் தனியார் வரையறுக்கப்பட்ட நிறுவனமாக இருக்கலாம். வயது வரம்பு 18 முதல் 55 வரை இருக்க வேண்டும். புதிய நிறுவனங்களாகவும் அல்லது ஏற்கனவே இருக்கின்ற நிறுவனங்களை விரிவாக்கம் செய்யும் கடனுதவி வழங்கப்படும். மேலும் உற்பத்தி சேவை மற்றும் வர்த்தக நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள தகுதியான நிறுவனங்கள் டாக்ஸி மற்றும் லாரி JCP பால்துளை கிணறு அமைத்தல் சுகாதார சேவை உபகரணங்கள் பால் பண்ணை ஆட்டுப்பண்ணை பன்றி வளர்ப்பு கோழிப்பண்ணை மீன் வளர்ப்பு இறால் வளர்ப்பு தேனி வளர்ப்பு உள்ளிட்ட தொழில்களுக்கு கடனுதவி மற்றும் மானியம் வழங்கப்படும். அறுவடை உபகரணங்கள் விவசாய உபகரணங்கள் அறுவடைக்கு பிந்திய நடவடிக்கைகளுக்கு தேவையான இயந்திரங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. தகுதியான திட்ட முதலீட்டில் 35% மூலதன மானியம் வழங்கப்படுகிறது. 6% வட்டி மானியம் வங்கிகளுக்கு வழங்கப்படும். மேலும் இத்திட்டத்திற்கு ஆண்டு வருமான வரம்பு எதுவும் இல்லை. 65% வங்கி கடன் வழங்கப்படுகிறது. 35% அரசு மானியம் வங்கி கடன் திரும்ப செலுத்துகின்ற காலம் முழுவதற்கும் 6% வட்டி மானியம் வழங்கப்படும். எனவே தகுதி மற்றும் ஆர்வமுள்ள அனைவரும் இத்திட்டத்தில் பயன்பெறலாம் என கூறப்பட்டுள்ளது. வங்கிகள் மூலமாக தமிழ்நாடு அரசின் மானியத்தோடு மிக குறைந்த வட்டியில் வழங்கப்படுகின்ற கடனை பெற்று தொழில் முனைவோர்களாக மாற வேண்டும் எனவும் மேலும் பச்சைமலை பகுதியில் வாழும் பழங்குடியினர் தொழில் தொடங்குவதற்கு அவர்கள் இடத்திலேயே முகாம் அமைத்து ஆர்வமுள்ள தொழில் முனைவோரை கண்டறிந்து அவர்களுக்கு வங்கிகளின் மூலம் மானியத்துடன் கூடிய கடனுதவிகள் பெற்றுத்தர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இவ்வாறு அவர் பேசினார். இந்நிகழ்ச்சியில் பொது மேலாளர் செந்தில்குமார், மாவட்ட முன்னோடி வங்கி மேலாளர் முருகேசன், தாட்கோ மாவட்ட மேலாளர் விஜயகுமார், திருச்சி வர்த்தக மைய தலைவர் கனகசபாபதி மற்றும் தொழில் முனைவோர் பங்கேற்றனர்.